ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வாட் யூ டாமன், இது தவிர மற்ற எல்லா இடத்தையும் வந்து டச்சுக்கிட்ட வந்து இவங்க இழந்துடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ போர்ட்டுகீஸ்க்கு அடுத்து தான் நம்ம இந்தியாவுக்குள்ளே யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டச் இவங்க வந்து உள்ளே வராங்க. த டச் ஃபாலோ த போர்ட்டுகீஸ் இன்டு இந்தியா இன் 1602. இவங்க வந்து 1602 தான் உள்ளே வராங்க. த யுனைடெட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆஃப் நெதர்லாண்ட்ஸ் வாஸ் ஃபார்ம்ட் அண்ட் இட் இஸ் ரிசீவ் த சாங்ஷன் ஆஃப் தயர் கவர்மெண்ட் டு ட்ரேட் இன் ஈஸ்ட் இந்தியா. ஈஸ்ட் இந்தியாவில் ட்ரேட் பண்ணுறதுக்கான சாங்ஷன் இதெல்லாம் வாங்கிட்டு இவங்க உள்ளே வராங்க. ஆஃப்டர் தயர் அரைவல் இன் இந்தியா, த டச் ஃபவுண்டர் தயர் ஃபர்ஸ்ட் விக்டரி இன் மசூலிப்பட்டினம். மசூலிப்பட்டினத்தை வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபேக்ட்ரியை வைக்கிறாங்க எப்போனா 1605. திஸ் கம்பெனி கேப்சர் அம்போயா ஃப்ரம் த போர்ட்டுகீஸ் இன் 1605. போர்ட்டுகீஸ்லேருந்து அம்போயா அந்த இடத்தையும் வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து ஸ்பைஸ் ஐஸ்லாண்ட்ஸ்லேருந்து இவங்களோட பவரை கொண்டு வராங்க. நாகப்பட்டினம் வந்து மெட்ராஸ் கிட்ட கூடிய நாகப்பட்டினம் அதையும் கேப்சர் பண்ணுறாங்க. அதனால் போர்ட்டுகீஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நாகப்பட்டினத்தை வாங்கினால இப்போ வந்து டச்சுக்கு பார்த்திங்கன்னா சவுத் இந்தியாவில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிளேஸாக நாகப்பட்டினம் மாறிடுச்சு. அட் ஃபஸ்ட்டு வந்து புலிகேட் வாஸ் ஏ ஹெட் குவார்டர். ஃபஸ்ட்டு வந்து புலிகேட் தான் ஹெட் குவார்டர்ஸாக வச்சுட்டாங்க. இருந்தாலும் அதுக்கப்புறம் இங்கேருந்து வந்து போர்ட்டுகீஸ்கிட்ட அந்த நாகப்பட்டினத்தை வாங்கினால நாகப்பட்டினத்தில் அவங்களோட ஹெட் குவார்டர்ஸ் ஷிஃப்ட் பண்ணுறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1690 தான் ஷிஃப்ட் பண்ணுறாங்க. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்தியன் கமோடிட்டிஸ் இவங்க ஃபஸ்ட்டு என்னென்ன முக்கியமாக இங்கேருந்து இம்போர்ட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா சில்க், காட்டன், இண்டிகோ, ரைஸ் அண்ட் ஓபியம் இது எல்லாத்தையுமே வந்து இம்போர்ட் பண்ண நினைச்சாங்க. தே மோனோபலைஸ் த ட்ரேட் இன் பிளாக் பேப்பர் அண்ட் அதர் ஸ்பீஷ். அது போக அந்த பேப்பர் ஸ்பீஷஸ் இது எல்லாத்துலையுமே கொஞ்சம் கவனம் செலுத்தினா சொல்லியிருக்காங்க. த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் இன் இந்தியா அப்படின்னு எங்கெல்லாம் வச்சுருந்தாங்க அப்படின்னா புலிகேட், சூரர், சின்சுரா, கசிம்பாத், பாட்னா, நாகப்பட்டினம், பலசோர் அண்ட் கொச்சி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃபேக்ட்ரிஸ் இருந்ததாக சொல்லியிருக்காங்க. தி இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரிமைன் எங்கேஜ் இன் ரிவாலரி வித் த போர்ட்டுகீஸ் அந்த டச் த்ரூ அவுட் 17th century. இப்போ வந்து இவங்க உள்ளே இப்போ வந்து இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி உள்ளே வர்றதுக்காக அப்போ இந்தியாவுக்குள்ளே இருந்த போர்ட்டுகீஸ் அண்ட் டச் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் எப்பவும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. இன் 1623 பார்த்தீங்கன்னா டச் வந்து இங்கிலீஷ் ட்ரேடர்ஸை வந்து ஒரு சில பேர்த்து ரொம்ப க்ரூயலாக கொலை பண்ணிடுறாங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு யூரோப்பியன் கண்ட்ரீஸ்னு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்தது. இதனால் தேர் ஃபைனல் கொலாப்ஸ் கேம் இன் தேர் டிஃபீட் பை தி இங்கிலீஷ் இந்த பேட்டில் ஆஃப் பெட்ரியா இன் 1759. த டச் லாஸ் இஸ் செட்டில்மெண்ட்ஸ் 1 by 1 டு த இங்கிலீஷ் அண்ட் வாஸ் கம்ப்ளீட்லி வீப்ட் அவுட் பை த இயர் 1795. அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா கடைசியாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷுக்கும் அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய போர் நடக்குது. அப்போ இங்கிலீஷ் வந்து வின் பண்ணிடுறாங்க. ஸோ இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க வந்து லாஸ் டச் வந்து அவங்களோட பவர் எல்லாத்தையும் லாஸ் பண்ணி இந்தியா இங்கிலீஷ்குள்ளே வந்து இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி உள்ளே வர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அமைஞ்சிருது. இதனால் டச் வந்து மொத்தமாக வெளியே போயிடுறாங்க. இப்போ டச்சுன்னு தமிழ்நாட்டில் அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்டுகீஸ் ஹூ எஸ்டாப்ளிஷ் கண்ட்ரோல் ஓவர் புலிகேட் சின்ஸ் 1502 ஆர் ஓத்ரோன் பை த டச் இன் புலிகேட். த டச் பில்ட் அ ஃபோர்ட். இப்போ போர்ட்டுகீஸ் வந்து ஃபஸ்ட்டு இருந்திருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து டச் வந்திருக்காங்க. இப்போ டச் உள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா புலிகேட் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபோர்ட் கெல்ரியா அந்த மாதிரி ஒரு இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா பிக்சரில் இருக்கக்கூடிய இந்த இடம், அதாவது இந்த மாதிரி ஒரு இடத்த ஒரு ஃபோர்ட்டை வந்து பில்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் டச் பவர் வந்து அங்கே கொண்டு வரணும் அப்படிங்கிறக்காக இது கொண்டு வந்திருக்காங்க. த டச் எஸ்டாப்ளிஷ் த செட்டில்மெண்ட் அட் புலிகேட் இன் 1610 தான் அவங்களோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இந்த இடத்துக்கு கொண்டு வராங்க. டைமண்டை வந்து இந்த இடத்துல இருந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு எல்லாத்துக்கும் எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. த அதர் டச் கலோனியல் ஃபார்ட்ஸ் அண்ட் பொசிஷன்ஸ் வேறு நாகப்பட்டினம். வேறு எங்கெல்லாம் இவங்க ஃபோர்ட் அண்ட் அவங்களோட ஆதிக்கம் எங்கெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம், புனக்காயல், போர்ட்டோனோவோ, கூடலூர் அண்ட் தேவனம்பட்டினம் இந்த இடத்துலலாம் அவங்களோட பவர் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து டச்சுக்கு அடுத்து பிரிட்டிஷ் உள்ளே வராங்க இல்லையா. ஆன் 31st December 1617 ஸ்டார்டிங்கில் எலிசபெத் இருக்க அவங்க வந்து குயின் ஆஃப் இங்கிலாந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க லண்டனில் இருக்கக்கூடிய அந்த மெர்ச்சன்ஸ் வந்து ஈஸ்ட் இந்தியாவுக்குள்ளே வர்றதுக்காக சில அந்த ஆக்ட் எல்லாம் கொண்டு வராங்க. இந்த கம்பெனி வாஸ் ஹெடட் பை த கவர்னர் அந்த கோர்ட் ஆஃப் 24 directors. இவங்க இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா ஒரு கவர்னரோட 24 directorsோடு உள்ளே வராங்க. கேப்டன் ஹாங்கிங்ஸ் விசிட்டர் ஜஹாங்கீர் கோர்ட் இன் 1608 டு கெட்
certain concessions for their company. He secured permission to raise settlement in Surat. However, the emperor cancelled the permission under the pressure from the Portuguese. இவங்க வந்து இப்போ 16th அப்போ தான் 17th சென்ச்சுரியில் உள்ளே வராங்க அப்படிங்கிறப்போ இவங்க இவங்களை ஒரு ஒரு டைரக்டர் கவர்னர் இவங்கெல்லாம் சேர்ந்து வர்றாங்க. வந்து ஜஹாங்கீர்கிட்ட ஒரு ஃபேக்ட்ரி வந்து சூரட்டில் வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெர்மிஷன் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து அவர் ஓகேன்னு சொல்லி கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா போர்ட்டுகீஸ் வந்து அவர் அப்போ வந்து போர்ட்டுகீஸ் ரொம்ப பவராதனால நீங்கள் அவங்க கொடுக்கக்கூடாது அப்படின்னு ப்ரெஷர் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆர்டரை வந்து ஜஹாங்கீர் வந்து கேன்சல் பண்ணிட்டாரு. இன் 1612 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கேப்டன் தாமஸ் பெஸ்டிக்கில் இன்ஃப்ளிக்டட் அ சிவியர் டிஃபிட் ஓவர் த போர்ட்டுகீஸ் இந்த நேவல் பேட் நியர் சூரத். இப்போ வந்து 1612 பார்த்திங்கன்னா இங்கிலீஷை சேர்ந்த இந்த கேப்டன் தாமஸ் இவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறப்ப இவரும் போர்ட்டுகீஸும் போர் பண்ணுறாங்க. அப்போ இவங்க வந்து இங்கிலீஷ்க்கு வந்து விக்டரி கிடைச்சது. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா முகல் எம்பரர் ஜஹாங்கீர் இருக்கார் இல்லையா அவர் வந்து சரி இங்கிலீஷ் நீங்கள் வந்து ஃபேக்ட்ரி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி 1613 வந்து வச்சுக்கலாம் சூரத்தில் வந்து ஒரு ஃபேக்ட்ரி வந்து கொண்டு வராங்க. விச் இனிஷியலி வந்து இங்கிலீஷ் ஹெட் குவார்டர்ஸாக வெஸ்டர்ன் இந்தியா அந்த சைடில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்டன் நிக்கோலஸ் அவர் வந்து போர்ட்டுகீஸ் கூட போர் பிரச்சனை பேட்டில் பண்ணுறாங்க எப்படின்னா 1614 இதுலேயும் வந்து கேப்டன் நிக்கோலஸ் வின் பண்ணிடுறாங்க. இதனால ஒரு இந்த முகலோட பார்வையில் பார்க்குறப்போ இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் பவராக இருக்க மாதிரி தெரியுறாங்க. இதுமாதிரி இதனால் இவர் என்ன பண்ணுறேன்னா அடுத்து ஆக்ராலேயே ரொம்ப நாள் இருந்திருக்காரு. அங்கேருந்து நிறைய ட்ரீட்டிஸ் எம்பரஸ்குள்ள நிறைய ட்ரீட்டிலாம் பண்ணுற நிறைய ட்ரீட் சைன் வாங்குறாங்க. பிஃபோர் த டிபார்ச்சர் ஆஃப் சார் தாமஸ் ராவ் த இங்கிலீஷ் ஹேஸ் எஸ்டாப்ளிஷ் த ட்ரேடிங் சென்டர்ஸ் ஆஃப் சூரட் ஆக்ரா அகமதாபாத் அண்ட் போர்ச்ச. சார் தாமஸ் ராவ் அப்படிங்கிறவங்க உள்ளே வர்றதுக்கு முன்னாடியே இங்கிலீஷ் வந்து சூரட்டு ஆக்ரா அகமதாபாத் அண்ட் பிரான்ச் இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட கம்பெனிஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்துடுறாங்க. அந்த கோஸ்ட்லைன் ஆஃப் பே ஆஃப் பெங்கால் தி இங்கிலீஷ் எஸ்டாப்ளிஷ் தே ஃபஸ்ட் ஃபேக்ட்ரி இன் 1611 அட் மசூலிப்பட்டினம். சரி அங்கிருந்து அடுத்து கீழே வராங்க அப்படியே கீழே சதர்ன் இந்தியாவுக்கு வர்றப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃபஸ்ட்டு மசூலிப்பட்டினம் 1611 வந்து ஒரு கம்பெனி ஃபேக்ட்ரியை கொண்டு வராங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட் போர்ட் இன் த டெரிட்டரி ஆஃப் த கிங்டம் ஆஃப் கோல்கண்டா. இது வந்து கிங்டம் ஆஃப் கோல்கண்டாவில் ஒரு முக்கியமான போர்ட் அதாவது ஒரு கடல் அந்த இது ஹார்பர்லேயே ஒரு முக்கியமான இடமா இருந்துச்சு. இன் 1639 த இங்கிலீஷ் மெர்ச்சன்ட் ஃப்ரான்சிஸ் டே அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா சென்னப்பா நாயக்கா அவருக்கு அவங்க வந்து சந்திரகிரியோட ரூலர் அவங்ககிட்ட இருந்து இந்த இடத்த லீஸுக்கு வாங்கிடுறாங்க. இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பில்ட் இட்ஸ் ஃபேமஸ் ஃபேக்ட்ரி நோனஸ் எங்கன்னா மெட்ராஸ் வந்து ஃபான் செயின்ட் ஜார்ஜ் அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட்ரி வந்து ஃபஸ்ட்டு கட்டுறாங்க. விச் பிகேம் தேர் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஃபார் த ஹோல் ஆஃப் த ஈஸ்டர்ன் பெல்ட் அந்த ஃபர்ஸ்ட் ஃபோர்ட் பில்ட் பை பிரிட்டிஷ். ஃபஸ்ட்டு இவங்க ஒரு ஃபோர்ட் பில்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸில் பில்ட் பண்ண இந்த ஃபோன் செயின்ட் ஜார்ஜ் அப்படிங்கிறதான் மொத்த இந்த சைடோட ஹெட் குவார்ட்டர்ஸாகவே இதை மாற்றிடுறாங்க. கிங் சார்லஸ் செகண்ட் ஆஃப் இங்கிலாந்து இருக்கார் இல்லையா அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து போர்ட்டுகீஸோட கிங்கோட பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணுறாரு. கேத்ரின் அப்படிங்கிறவங்களும் கல்யாணம் பண்ணுறாங்க. இதனால இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த பாம்பேயோட ஐலாண்டெலாம் இருக்குல்ல அதை வந்து டவுரி அதாவது வரதட்சணையாக வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்ட் இந்தியா இந்த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்காங்களா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சார்லஸ் செகண்ட் கிட்ட இருந்து அதை வந்து ரெண்ட்டுக்கு வந்து இவங்க வாங்கிடுறாங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 pounds அந்த மாதிரியான ஒரு ரெண்ட் கொடுத்து இவங்க வந்து அந்த இடத்த அவர்கிட்ட இருந்து வாங்கிடுறாங்க. ஆஃப்டர் த பேட்டில் ஆஃப் பிளாசே நிறைய பேட்டில் அதுக்கப்புறம் நடுவில் நடக்குது அது வந்து அடுத்த லெசனில் இருக்கும். பேட்டில் ஆஃப் பிளாசே பேட்டில் ஆஃப் பக்ஷர் இதெல்லாம் நடந்துகிட்டே வந்துட்டுருக்கு வர இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து அதிகமான பவர் வந்து இந்தியாவில் அதிகமான பவருக்கு போயிடுறாங்க. இவங்களுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா டேனிஷ் அவங்க வந்து உள்ளே வராங்க. ஆனால் இப்போ வந்து இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி உள்ளதாக இருக்குது. ஆன் March 7, 1616 த கிங் ஆஃப் டென்மார்க் கிறிஸ்டியன் 4 இஷ்யூட் அ கேரக்டர் அண்ட் கிரியேட்டட் அ டானிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி த எஸ்டாப்ளிஷ் செட்டில்மெண்ட் அண்ட் ட்ரான்க்யூபர் இன் 1620 அண்ட் செரம்பூர் இன் 1676. செரம்பூர் வாஸ் ஏ ஹெட் குவார்ட்டர்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் அதாவது இப்போ இருக்கக்கூடிய பெங்கால் தான் அவங்க செரம்பூர்னு சொல்லியிருக்காங்க அங்கே தான் ஹெட் குவார்ட்டர்ஸ் வச்சுருக்காங்க. தே ஃபெயில் டு ஸ்ட்ரென்த் தெம்செல்ஸ் இன் இந்தியா அண்ட் தே சோல்டு ஆல் தி செட்டில்மெண்ட்ஸ் இன் இந்தியா டு த பிரிட்டிஷ். அப்போ வந்து இந்த பிரிட்டிஷ் கிட்ட வந்து 1845 ஒரு சரியான ஸ்ட்ரென்த் இல்லாதனால எல்லா பவருமே வந்து அவங்க பிரிட்டிஷுக்கு பிரிட்டிஷ் கிட்ட இலக்க நேரிடுது. டானிஷ் வந்து ட்ராங்க்யூபர் அப்படிங்கறது ட்ராங்க்யூபரை வந்து டான்ஸ் பார்க் அப்படின்னு சொல்றாங்க. த கிங் ஆஃப் டென்மார்க் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஜீஜென் பிளாக் டு இந்தியா அப்படிங்கிற ஒரு இது செட் பண்றாங்க இந்தியாவில் வைக்கிறாங்க. அப்படி அந்த ஜீசன் பிளாக் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு பிரிண்டிங் ப்ளஸ் அதை எங்கே வைக்கிறாங்க அப்படின்னு ட்ராங்க்யூபர் அதாவது ததகம்பாடி அந்த பிளேஸில் வந்து இதை வந்து செட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இப்போ டானிஷ்க்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு உள்ளே வராங்க. இந்த ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்கு இல்லையா இதை பார்த்திங்கன்னா 1664
கால்பெர்ட், அதாவது லூயிஸ் 14 அவங்களோட மினிஸ்டராக இருந்தவர் இந்த கால்பெர்ட். இவர் தான் வந்து இந்த ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை வந்து உருவாக்குறாரு. இன் 1667 எ ஃப்ரெஞ்ச் எக்ஸ்பெண்டிஷன் கேம் டு இந்தியா அண்டர் ஃப்ரான்சிஸ்கோ ஸ்காரின். ஃப்ரான்சிஸ் வாஸ் அ லாஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரி டு கம் இந்தியா ஆஸ் ட்ரேடர்ஸ். நம்ம இந்தியாவுக்கு கடைசி ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இன் 1669 மராக்கா ஃபவுண்டர் செகண்ட் ஃப்ரெஞ்ச் ஃபேக்ட்ரி அட் மசூலிப்பட்டினம். மராக்காவில் வந்து செகண்ட் ஃப்ரெஞ்ச் ஃபேக்ட்ரி வந்து மசூலிப்பட்டினத்தில் வந்து இவர் வைக்கிறாரு. பை செக்யூரிங் அ பேட்டன் ஃப்ரம் த சுல்தான் ஆஃப் கோல்கொண்டா. கோல்கொண்டா அந்த சுல்தானர் அவர் அங்கேருந்த கிங் கிட்ட இருந்து ஒரு பேட்டன்ட் வாங்கிட்டு இவர் வந்து ஃபேக்ட்ரி வந்து மசூலிப்பட்டினத்தில் கொண்டு வராரு. இன் 1673 தி செட்டில்மெண்ட் ஆஃப் பாண்டிச்சேரி வாஸ் ஃபவுண்டட் பை த மார்டின் அண்டர் த கிரேட் ஃப்ரம் செர்ஷா லோடி ரூலர் ஆஃப் பீஜப்பூர். அதாவது ரூலர் ஆஃப் பீஜப்பூர் செர்ஷா கான் லோடி இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட இருந்து பாண்டிச்சேரிக்கு ஒரு செட்டில்மெண்ட் வாங்கிட்டு யார் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்டின் அப்படிங்கிறவர் வாங்குறாரு. பாண்டிச்சேரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சோட ஒரு மோஸ்ட் ரொம்ப பாஸ்பரஸான ரொம்ப வெல்த்தியான ஒரு இம்பார்ட்டண்ட் இடமா மாறிடுச்சு. A fort known as Saint Louis Fort was built by Francois Martin Pondicherry. Pondicherry la first ivanga Fort Saint Louis abdingra or fort onu build pandranga. Yaar abin pathina Francois Martin avaru vandu build pandraru. In 1673 la pathina the French obtained permission from Shastra Khan the Mughal Sudibdar of Bengal to establish a township at சந்திரநாகூர் நியர் கல்கட்டா. இவர் இதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா 1673 வந்து கவர்னர் பெங்கால் ஆஃப் கவர்னர் அவர்கிட்ட இருந்து அதாவது சாஹிட்டா கான் கிட்டே இருந்து நாங்கள் வந்து இந்த இடத்துல ஒரு டவுன் மாதிரி ஒன்று கொண்டு வர போகிறோம் நியர் கல்கட்டா சந்திரநாகூருங்கிற இடத்துல நாங்கள் இந்த மாதிரி டவுன் ஒன்று கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெர்மிஷன் வாங்கிறாரு. த ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எஸ்டாப்ளிஷ் ஃபேக்டரிஸ் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா பர்டிகுலர் இந்த கோஸ்டல் ரீஜன் சச்சஸ் மாஹி காரைக்கால் பலசோர் அண்ட் குவாசிம் பஜார். இதெல்லாம் வந்து அந்த அப்போ இருந்த கோஸ்டல் ரீஜன். ஸோ இங்கே நிறைய ஃபேக்ட்ரிஸ் கொண்டு வராங்க. திஸ் வேர் அ ஃபியூ இம்பார்ட்டன்ட் ட்ரேடிங் சென்டர்ஸ் ஆஃப் ஃப்ரெஞ்சிஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஒரு சின்ன சில இடங்கள் தான். த விஷன் ஆஃப் த ஃப்ரெஞ்ச் பவர் இன் இந்தியா வாஸ் ஃபர்தர் ரெயின்ஃபோர்ஸ்ட் பை த அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜோசப் ஃப்ரான்கோசஸ் டூப்ளிக்ஸ் அஸ் அ கவர்னர் ஆஃப் த ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இன் 1742. ஹி சக்சீடட் டூமன்ஸ் அஸ் அ ஃப்ரெஞ்ச் கவர்னர் ஆஃப் பாண்டிச்சேரி. இப்போ வந்து கவர்னராக யார் வராங்க அப்படின்னா ஜோசப் ஃப்ரான்கோசஸ் டூப்ளிக்ஸ் அப்படிங்கிறவர் வராரு. எப்படின்னா 1742 இவர் வந்ததுக்கப்புறம் ஃப்ரெஞ்சுக்கு வந்து இன்னும் பவர் கிடைச்சிது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டூ யூ நோவில் வந்து ஸ்வீடிஷ் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்வீடிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வாஸ் ஃபவுண்ட் இன் கோதன்பர்க் ஸ்வீடன் இன் 1731 ஃபார் த பர்பஸ் ஆஃப் கண்டக்டிங் ட்ரேட் வித் த ஃபாரஸ்ட். த வெஞ்சர் வாஸ் இன்ஸ்பைர்டு பை த சக்ஸஸ் ஆஃப் த டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. இதுக்கடுத்து வந்து ஸ்வீடிஷ் வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க, அதாவது ஸ்வீடிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு சொல்லி இவங்க கொண்டு வராங்க. கொண்டு எப்போ பார்த்து 1731. ஆனால் எதை வச்சு இவங்க இன்ஸ்பைர் ஆகிறாங்கன்னா டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியும் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியும் உள்ளே வந்துட்டாங்க. சரி நம்மளும் போகலாங்கிற இதில் வராங்க, பட் ஆனால் அவங்க உள்ளே வரல. கன்க்ளூஷனில் பார்த்துட்டிங்கன்னா சின்ஸ் த போர்ட்டுகீஸ் வாஸ் எலிமினேட் பை த டச் அண்ட் லேட்டர் எக்ஸ்டிங்விஷ்ட் பை த இங்கிலீஷ். அதாவது போர்ட்டுகீஸ் வந்து டச்னால மொத்தமாக வெளியே போயிடறாங்க, லேட்டர் டச்சும் வந்து இங்கிலீஷ்னால வெளியே போயிடறாங்க. ஃப்ரெஞ்சு கடைசியாக இருந்தாங்க இல்லையா, அவங்கனாலுமே வந்து இங்கிலீஷோட இந்த பவரால் தாங்க முடியாமல் இந்த ஃப்ரெஞ்சு வந்து அவங்க ட்ரேட் இது எல்லாத்தையுமே வந்து இந்தியாவிலேருந்து விட்டுட்டு போகிறாங்க. இந்த த்ரீ கர்நாட்டிக் வார்ஸ் வந்து நடக்கும். இதனால் என்ன ஆகுதுன்னா ஃப்ரெஞ்சுக்கும் இங்கிலீஷ்க்கும் நிறைய பேட்டில்ஸ் நடந்து ஃப்ரெஞ்சு அவங்களோட மொத்த பவருமே வந்து இழந்துருவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷோட இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி உள்ளே இருக்கப்போ அவங்களோட கமர்ஷியல் வைஸ் நிறைய காம்படிட்டிவாக இருந்தாங்க. சூப்பர்மேஸ் சாக்ரிஃபைஸ் நிறைய அதிக அளவில் வந்து பவர் இருந்துச்சு. அங்கேருந்த கிங்ஸும் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. கடற்படையிலும் ரொம்ப அதிகமான சுப்பீரியாரிட்டியில் இருந்தாங்க. நேஷனல் கேரக்டர் அது போக அவங்க யூரோப்லும் வந்து பவரில் இருந்தனால ஃப்ரெஞ்ச்னால இங்கிலீஷை ஒன்றுமே பண்ண முடியாமல் அவங்களோட ட்ரேடெல்லாம் இங்கேருந்து விட்டுட்டு போக வேண்டியதாக ஆகிப்போச்சு. ரீகேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனந்த ரங்கம் அவர் வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டராக இருந்திருக்கார் இல்லையா, அவர் வந்து நம்மளோட மாடர்ன் இந்தியாவில் வந்து ரிட்டன் சோர்ஸ் நமக்கு கொடுத்துருக்காரு நம்ம ஹிஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக. த மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸ் வந்து தமிழ்நாடு ஆர்ச்சிவ்ஸ் அது வந்து சென்னையில் இருக்குது. பிரின்சஸ் ஹென்ரி அவர் வந்து போர்ட்டுகல், அவர் தான் வந்து ஒரு நாவிகேட்டர், அவங்கனால தான் வந்து ஃபஸ்ட்டு போர்ட்டுகீஸ் உள்ளே வராங்க. இந்த ப்ளூ வாட்டர் பாலிசி அது வந்து யாருக்கு வந்தோம்னா அல்மெடா கொண்டு வராரு. இந்த முகல் எம்பரர் ஜஹாங்கீர் வந்து இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து ஃபஸ்ட்டு சூரட்டில் வந்து வைக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க. ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து யாருனால ஃபார்ம் பண்ணப்படுது அப்படின்னா கால்பெர்ட் அப்படிங்கிறதுனால 1664 கொண்டு வரப்படுது. அதுக்கப்புறம்